ஆன்மாவினுடைய அறிவில் நிலை பெற்று இறைவன் அறிவித்தால்தான் ஆன்மாக்கள் அறியும். அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நீங்க எல்லாருக்கும் பயன்படக்கூடியது, குறிச்சு வச்சிடுங்க. யாருக்கு அறிவிக்க முடியும்? அந்த கேள்வி கேட்டுடுங்க. யாரிடத்தில் ஆணவமல மறைப்பு குறைந்திருக்கிறதோ அவருக்கே அறிவிக்க முடியும். ஆசிரியர் எல்லாருக்கும் பாடம் நடத்திட முடியாது. இப்போ என்ன எழுதுனீங்க? ஆணவமலம் யாருக்கு குறைஞ்சிருக்கிறதோ அவருக்கே அறிவிக்க முடியும். மறைப்பு வலுவாக உள்ளவருக்கு அவர் வினைக்கு சமமாக அறிவிக்கலாம். ஆனால் ரெண்டாவது சொல்றேன், பால் என்பது நன்மை தரக்கூடியது, இனிக்கக்கூடியது. அந்த பாலை நாக்கில் பித்தம் உள்ளவனுக்கு அறிவுடையவன் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு பால் என்ன செய்யும்? புளிக்குமா? எந்த ஊரில் தான் இருக்கிறீங்க? பால் அவனுக்கு கசக்கும். பித்தம்னாலே கசப்பு தான். அந்த பால் அவனுக்கு கசக்கும். புண்ணியர்கள் நாக்கில் பித்தம் உள்ளவர்களுக்கு பாலை கொடுக்க மாட்டார்கள். உண்மை நெறியில் செல்லாத மூடருக்கும் தெய்வத்தை தெய்வம் என்று உடன்படாத மூர்க்கருக்கும், ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான், இறைவன் அறிவிக்க மாட்டான். திருமணம் செய்த ஒரு பெண் கணவன் மீது அன்பு கொள்வது மரபு. கணவன் மீது மட்டுமே அன்பு கொள்வது மரபு, வேறு செயல்கள் மரபல்ல. ஒருவேளை வேறு செயல் அந்த பெண்ணிடத்தில் ஏற்பட்டால் அன்பு ஏற்பட்டால் கணவன் மீது மட்டும்தான் அன்பு வர வேண்டும் என்று எடுத்து சொல்லும் போதாவது அந்த குலமகள் திருந்திக் கொள்ள வேண்டும். அந்த கணவன் பிறருங்கிறது என்னதுன்னா சிவனும் பிற தெய்வங்களும் அர்த்தம். சிவன் மேலே தான் சார் அன்பு வரணும். நேற்று அதானே படிச்சிங்க, சிவன் மேலே தான் அன்பு வரணும், வேற சாமி மேலே அன்பு வரக்கூடாது. வந்துட்டு என்ன சொல்கிறோம்? எப்படி வரக்கூடாது? யார் மேலே தான் வரணும்? திறந்தா கூட யார் மேல் பக்தி கொண்டு தான் திறக்கணும்? சிவன் மேலே பக்தி கொண்டு தான் நீ திறக்கணும்னு சொன்ன பிறகும் அவன் எனது திருந்தாத நிலை தவறு என்பதை ஒரு குலமகள் மேல் வைத்து சொல்கிறார். ஒரு குலமகள் மேல் வைத்து சொல்கிறார். புரியுதா? இறைவனை விடுத்து இறைவனுக்கு பணி செய்கின்ற ஆன்மவர்க்க தெய்வங்களை தெய்வங்களுக்கு அன்பராகி துறவு நெறியில் நிற்பவர்கள் சுத்த ஆன்மாக்கள் அல்ல. அவர்கள் ஆணவமலத்தை போக்கிக் கொள்ளாதவர்கள். ஒரு நிமிடத்தில் எழுதின பகுதியை திரும்ப சொல்றோம். அதாவது, சிவன் அறிவித்தால் என்று ஆன்மா அறியாது, ஆணவமலம் குன்றினால்தான் அறிவிக்க முடியும். அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க சித்தாந்த வகுப்புக்கு ஆணவமலம் குன்றியவர்கள் மட்டும் சேர்க்கப்படுவார்கள் அப்படின்னு நாம் என்ன போட முடியாது?
போட முடியாது. அப்ப யாருக்கு அறிவிக்கிறதுனா, அவங்களுக்கு நல்வினை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அறிவிக்கல. வினைக்கு ஈடாக என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு 6 சித்தாந்த வகுப்புல 2 வகுப்புக்கு வர்றதுக்கு ஒரு யோகம் இருக்கும், அந்த புண்ணிய அளவுக்கு என்ன செய்யலாம் அறிவிக்கலாம். அதுதான் சொல்றாரு, வினைக்கு ஈடாக அறிவிக்கலாம். புரியுதா? அதை இதுல சொல்றாரு, பால் இனிமையானது நல்லது, நாக்கில் பித்தம் இருக்கிறவனுக்கு அறிவு உள்ளவர்கள் அதை கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா நல்ல பாலை குடிச்சிட்டு கடைசியில் என்ன சொல்லுவோம், பயங்கர கசப்பும்பா. அதே மாதிரி நீங்கள் எவனையாவது வலிந்து பிடிச்சி சித்தாந்தம் திருமுறை நடத்துனீங்கன்னா, அவனுக்கு ஆணவமலம் வலுவாக இருக்கிறவனுக்கு நடத்துனீங்கன்னா, இது பயன்படாத இந்த வேலையே வேஸ்ட்டு, எதுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னே தெரியலை. நான் அடிக்கடி சொல்கிறேனே, நான் ஒருவர் இந்த கூட்டத்துக்கு இவர் ஆக மாட்டார் என்பதை அவர் தவறு செய்வதனாலேயோ, புகழுக்கு ஆசைப்படுவதனாலேயோ, பொருளுக்கு ஆசைப்படுவதனாலேயோ, வேறு எந்த காரணத்தினாலேயோ நான் முடிவெடுக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளும் சராசரி மனிதர்களாக தான் நம்மளும் வாழ்கிறோம், நம்ம யாரும் சுத்த ஆன்மாக்கள் கிடையாது. யார் ஒருவருக்கு பாடத்தின் மேல் அவமதிப்பு வருகிறதோ அவர் நம்ம கூட்டத்திற்கு ஆகாதவர். இப்போ ஒருத்தன் நான் அடிக்கடி சொல்லுவேன், 18 கொலை செஞ்சுட்டு அங்கேருந்து நம்மளை கூப்பிடுறோம், ஐயா நானும் பாடம் கேட்கலாமா, அருவாளை கழுவி ஓரமாக வச்சுட்டு அந்த இரத்த அடையாளங்கள்லாம் இல்லாமல் கழுவிட்டு வந்துரு, இனிமேல் கொலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு வானு சொல்லிட்டு பாடத்தை நடத்திடலாம். ஆனால் எதில் எதிர்க்கணும், நமக்கு பாடத்தில் மதிப்பு இருக்கணும். அது ஒன்று தான் நம்ம கேட்குறோம். ஒரு சமையல்காரன் எதை எதிர்பார்க்குறான், இந்த இவர் சமைச்சா நல்லா இருக்கும்னு சொல்கிறது தான் எதிர்பார்க்குறோம். அது ஒன்று தான் நமக்கு தேவை. அது இல்லாதவர் யாராக இருந்தாலும் நமக்கு வேண்டாங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன். ஏன்னா நமக்கு தொழிலே எது தான், அதுதான். ஆ, அதனால தான் அவர் சொன்னார், மூர்க்கன் அது நல்ல அதற்கு உண்மை நெறி செல்லாத மூடருக்கும், சிவனல்லாத தெய்வங்களை ஏ பெரிதாக நின்ற மூர்க்கருக்கும் இறைவன் பாடம் நடத்த மாட்டார். அதற்கு ஒரு குலமகளை வச்சு உதாரணம் சொன்னார். ஒரு குலமகள் இப்படி தான் இருப்பா, அது மாதிரி நீ சுத்த சைவனாக இருந்தால் இப்படி தான் இருக்கணும், சிவனை அன்றி வேறு தெய்வங்களை என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. சிவனை அன்றி வேறு தெய்வங்களை வணங்கினாலும் யாராக நினச்சி வணங்கக்கூடாது, முழு முதற் பரம்பொருளாக நினைத்து என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது என்று சொன்னார். ஆமாம், ஆ, வணங்கக்கூடாது. சிவனை விட்டு அவனுக்கு ஏவல் செய்பவர்களை வணங்கி கொண்டு அவர்கள் மேல் அன்பு வைத்து கொண்டு நீ திறவு சென்றால் நீ சுத்த ஆன்மா கிடையாது, உனக்கு ஆணவமலம் இருக்கிறது என்று பொருள். சரி, இதே தான் நான் உங்களுக்கு அந்த தெளிவு குருவிங்கிறத அதில் தான் பிரச்சனை வெடிச்சுது. தெளிவு குருவிங்கிறதுல வந்து இந்த மாதிரி குரு சொல்கிறதை சேர்க்க முடியலைன்னா என்ன மலம் பிரச்சனை, அதைத்தான் இவருங்க சொல்கிறாரு. அதை சொல்லும்போது தான் பிரச்சனை வெடிச்சுது. குரு சொல்கிறத நம்ம கேட்க முடியலை அப்படின்னாலே என்ன மலம் கிராஸ் பண்ணோம், ஆணவ மலம் கிராஸ் பண்ணுங்கிறது தான் இதுலேயும் சொல்கிறார் என்று இந்த பகுதியை நிறைவு சிவாய நம்ம